meet my friend Loki. Guys, Bangalore vandade oru manar late. Adhanaala nanba vandu enna koopra vandutan. Ivan ivan kuda poite vedila poi saaptittu pakkathula na vandu oru hostel book pannirukken. Ivan vandu enakka 25 km vandu travel panni vandirukan paakkuradhukku. Adhuvum Bangalore traffic la. Guys, saapalaan solittu ரெண்டு பேரும் ஹோட்டலில் கூட்டு போயிட்டுருக்காங்க. நான் ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே தான் போட்டிருக்கேன். ஒரு ஹாஸ்டல் மாதிரி போட்டிருக்கேன், 600 ருபீஸு. போனால் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இதோ இவன் தான் கூட்டு போவான். அதுக்கும் டே வருவல்ல, அங்கே போயிட்டு எப்படி இருக்குது ரூம் அப்படின்னு நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், போய் சாப்பிட்டு பார்த்தேன். நமக்கு மார்னிங் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின். ஸோ வந்து அது என்ன ட்ரெயின் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் தான் நான் சொல்லுவேன். அது என்ன ட்ரெயின் நீங்கள் வந்து கீழே கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்னாலே நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஜர்னி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், ஹோட்டலை தேடி ஒரு பயணம். ரெண்டு பேரும் பெங்களூரு, பட் வந்து ஒரு ஹோட்டல் உங்களுக்கு தெரில. நடக்கான நடந்துகிட்டே இருக்கானுங்க. ரூட் இங்கே பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகலான்னு சொல்கிறாங்க. இங்கே லோக்கல்லையும் கொஞ்சம் நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைடு போக போகிறோம். கைஸ், அந்த ஹாஸ்டலுக்கு வந்து நான் போகலை, ஏன்னா அங்கே ரீஃபண்ட் நான் வாங்கிட்டேன். இங்கே டபுள் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா கூட 100 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து இதே புக் பண்ணிட்டேன். வந்து உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். கைஸ், நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டோம். இவர் வந்துட்டு ஹோட்டலில் ரிசப்ஷனில் வந்துட்டு ஹோட்டல் ஆதிசக்தி அப்படின்னாங்க. நல்லாயிருக்கும், நான்வெஜ் நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ வந்து அங்கே தான் போய் ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம். இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல், கெங்கேரி கேட்வே இன். கைஸ், இதுதான் ஹோட்டல், ஹோட்டல் ஆதிசக்தி. மேலே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு நான் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு சொல்கிறேன். அது ஏதோ மெஸ்ஸுங்க, ஆதிசக்தி மெஸ்ஸுன்னு போட்டிருக்கு ஹோட்டல் இல்லையா. அது வேறு தான், இந்த தெருவுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. மெட்ரோவா? ரூமில் லக்கேஜெலாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்டாரண்ட். 2 கிலோமீட்டர்னு சொல்லி என்னை வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து என்னை நடக்கிறதுக்கு வச்சு கூப்பிட்டு வந்துட்டான். ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போடன்னு சொன்னேன். அதுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் கூட்டு வந்து இதுவும் வந்து ஹோட்டலை கண்டுபிடிச்சிருக்கான். அதான் அந்த சைடு இருக்குன்னு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருக்கேன்றான். ஹோட்டல் எம்பையர், ஹோட்டல் எம்பையர்னு சொல்லி ஒரு ஹோட்டலு. ப்ரான் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று, ப்ரோ வந்துட்டு சாலட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ப்ரான் பிரியாணி வந்து 330, சிக்கன் பிரியாணி வந்து 300 வருவீங்க ப்ரைஸு. ஹோட்டலுக்கு வந்தது தான் லேட்டுன்னா ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. பிரியாணி சூப்பராக இருக்கு. இதுதான் டோட்டல் பில்லு, 774. டின்னர் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. 770 ருபீஸ் வந்துச்சு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டதுக்கு. இங்கே திரும்ப வந்துட்டு இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ரூமில் விட்டுட்டு இவனுங்க வந்து இவங்க ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அது என்ன ஏரியாடா? அடுபுடி. அடுபுடி அடுபுடியா? கோரமங்கலம். அங்கே கிளம்பிடுவாங்க என்னை ரூமில் வந்துட்டு விட்டுட்டு. இங்கே ரோடு வந்துட்டு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சமயம். எஸ், இனி வந்துட்டு நான் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ரூமுக்கு வந்து வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பஸ் ஏறி அவங்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு இப்போ ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி 700 ருபீஸு. எனக்கு நான் ஒரு ஹாஸ்டல் மாதிரி அங்கே ஸ்டே பண்ண சிங்கிள் பெட்டுக்கு அங்கே வந்து 600 கேட்டாங்க. நான் ஒரு 9 o'clock, நான் வந்து 8 o'clock செக் இன் பண்ணிட்டு மார்னிங் 4 o'clock வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு 600 கேட்டாங்க. ஆனால் அங்கே வந்து சிங்கிள் பெட்டு தான், டார்மெட்ரி மாதிரி தான். பட் இங்கே வந்து டபுள் பெட்டு, எனக்கு வந்து 700 ருபீஸ். ரூமை வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதோ இங்கே ரெண்டு பெட் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து டபுள் பெட்ரூமு. ஸோ வந்து ரெண்டு பெட் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது ரெண்டுமே. பெட்ஷீட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ரெண்டு சேரு, தென் இங்கே ஒரு டேபிள். இங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ளேஸு. தென் இங்கே வந்து ஒரு பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே செமையாக இருக்குது. தென் இங்கே வந்து தண்ணி இருக்கான், தண்ணி இல்லை கேட்டால் கொடுப்பாங்க. தென் இங்கே வந்து டிவி இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவே இருக்குது. அதாவது 700 ருபீஸ்க்கு வந்துட்டு இது வந்து டபுள் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு தண்ணி வருது. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஒரே ஒரு பெட்டு ஒரு சார்ஜருக்கு 600 ருபீஸ் வந்துட்டு கேட்டாங்க. இங்கே ஒரு ரூமே இருக்குது நமக்கு பெருசாக. இதுக்கு ஒரு 100 ரூபாய் அதிகமாக கொடுக்கறது ஒன்றும் எனக்கு தப்பாக தோணலை. ஸோ அதனால தான் வந்து இது நான்
ஓகேன்னு சொல்லி உடனே வந்து செக்இன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னதாக ஒரு வீடியோ, பெங்களூர் வந்து இறங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ரூம் எங்கே போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி வீடியோ தான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு சூப்பரான ஜேர்னியை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை.